ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله الضلالة في النار قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه حسنا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குமுரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியர்களே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அதில் எவ்வித கூட்டல் குறைத்தலும் செய்துவிடாமல் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகளை போதனைகளை விளங்கி முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத், அரபியில் இதற்கு வசியத், இதனுடைய பன்மை வசாயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய உம்மத்தினருக்கு பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். அதில் சில உபதேசங்கள் அவை வசியத் எனப்படுகின்றன. வசியத் என்பது மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த அக்கறையோடு, மிகுந்த கவலையோடு செய்யக்கூடிய உபதேசங்கள், அட்வைஸ். இது அரபியில் வசியத் என்று சொல்வார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய நாம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். செயல்படுறது ரெண்டாவது விஷயம், ஆனா செயல்படணுங்கிற நோக்கத்துல தான் பயானே கேட்கணும். முதலில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வலியுறுத்தி செய்த உபதேசங்கள் என்னென்ன, வசியத்துகள் என்னென்ன. பொதுவாக இந்த வசியத் இவற்றின் மூலம் மூன்று நிலைப்பாடுகள் நம்மிடத்தில் வரணும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் வசியத் செய்கிறான். வசியத்தம் மின் அல்லாஹ், வசியத் அல்லாஹ் சூரத்துல் அன்னாம் குரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 151, 152, 153 ஆகிய வசனங்கள், ஜாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅக்கிலூன், ஜாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஸக்கரூன், ஜாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறான், உபதேசம் செய்கிறான். தாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅக்கிலூன், உங்களுக்கு அதை பற்றிய அறிவு வர வேண்டும், நீங்கள் அந்த விஷயத்தை விளங்க வேண்டும். அப்போ வசியத் செய்கிறது என்பது, செய்வதென்பது ஒரு விஷயம் தனது கவனத்தில் வரணும், ஓ இது முக்கியமான விஷயம் என்பதை மனிதனுடைய அறிவில் அது வரணும். அக்கல் ஜாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅக்கிலூன், அக்கல் மனிதனுடைய சிந்தனையில இந்த விஷயம் வரணும். இது அல்லாஹ் செய்யக்கூடிய அட்வைஸ், அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் இந்த விஷயங்கள். ரெண்டாவது ஜாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன், மனிதனுக்கு உணர்வு வரணும், ததக்குர் உணர்வு வரணும், ஓ இதை செய்யணும், இது இம்பார்ட்டன்ட், இது முக்கியமானது. ததக்கர் தாலிக்கும் வஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா. அப்போ வசியத்தினுடைய ரிசல்ட், வசியத்தினுடைய விளைவு என்னவா இருக்கணும், மூன்று விஷயங்கள் வரணும். தாக்கிலூன், ததக்கரூன், தத்தகூன். அகில், ததக்குர், தக்வா, இந்த மூன்று விஷயங்கள் ஏற்படணும் வசியத்தின் மூலம். உபதேசம் வசியத் என்கிற இந்த உபதேசத்தின் மூலம் இந்த மூன்று விஷயங்கள் மனிதனுக்கு வரணும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத், இதுக்கு முன் சென்ற அமர்வுகளில் கடந்த ஜும்மாக்கள்ல ஒரு சில உபதேசங்களை நாம் பார்த்தோம். குறிப்பான ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ்ல எப்படி வரும், அவுசினி அவுசா, வசியத் செய்தார்கள், வலியுறுத்தி சொன்னார்கள். அதில் ஒரு விஷயம், வலியுறுத்தப்பட்ட உபதேசங்களில் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்தில் மரணத்தை நெருங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அன்சாரி சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு வகையான கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தாங்க. ஒரு காலம் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வருவாங்க, உட்காருவாங்க, பல்வேறு விஷயங்களை சொல்வார்கள், உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள், அவர்களோடு ஒரு மஹப்பத் இருந்தது. ஆனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்குள் இருக்கின்றார்கள். இப்போ வருவாங்களா இல்லையா, இப்படியே மௌத்தாகி விடுவார்களா என்று சஹாபாக்கள் கவலை. தீனுடைய மஜ்லிஸுகள் இதனுடைய பரக்கத்துகள் இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலை. இன்னைக்கு உட்கார்றதுல நம்ம ஓடுறோம், தீனுடைய மஜ்லிஸ் பயான்ல உட்காருங்கன்னு சொன்ன ஓடுறோம். சஹாபாக்கள் இந்த மஜ்லிஸ்களுடைய பரக்கத்து போய்விடுமோ, இதனுடைய நன்மைகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலையோட உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது அன்சாரி சஹாபாக்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, கடைசி காலகட்டம், மரணத்தை நெருங்கக்கூடிய அந்த காலகட்டம்.
இதை கேள்விப்பட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தாங்கலாக மஸ்ஜிதுக்கு வந்தார்கள், மிம்பரின் மீது ஏறினார்கள். அதுதான் கடைசியாக மிம்பரின் மீது ஏறியது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே மிம்பரின் மீது ஏறவில்லை. இதுதான் கடைசியாக ஏறி என்ன பண்ணாங்க, சில உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசங்கள்ல குறிப்பிட்டு சொன்னார்கள், ஊசி கும்பில் அன்சார் வார்த்தை வந்திருக்கு பாருங்க, ஊசி கும்பில் அன்சார், அன்சார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். فَقْبَلُوا مِمْ مُحْسِنِهِمْ وَتَجَاوَزُوا عَنْ مُسِئِهِمْ. உபதேசம் செய்தார்கள், வசியத், ஊசிக்கும் பில் அன்சார், என் தோழர்களே சஹாபாக்களே, அன்சார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். ஊசிக்கும் பில் அன்சார், அன்சார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். யார் அந்த அன்சார்கள்? இவர்கள் இல்லாவிட்டால் தீன் செத்து போயிருக்கும், இஸ்லாம் செத்து போயிருக்கும். இவர்கள் தான் தீனுக்கு, தீன் என்ற மரத்திற்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், சாக கிடந்த தீனுக்கு தண்ணீர் புகட்டியவர்கள். அன்சாரி சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் பெரும் உதவி செய்தவர்கள். உலக சரித்திரத்தில், உலக வரலாற்றில் யோசித்து கூட பார்க்க முடியாத உதவிகளை செய்தவர்கள் அன்சார் சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள். இப்படிப்பட்ட அன்சார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். ஊசி கும்பில் அன்சார், அன்சார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். அவர்கள் என் உடலை போன்றவர்கள், என் சதையை போன்றவர்கள், என் நரம்பை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள். அவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவதற்கு சமம். அவர்கள் மீது அல்லாஹ் சுமத்தி இருந்த, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டார்கள். தீனுக்காக செய்தார்கள் செய்தார்கள் செய்தார்கள், தங்களிடம் இருந்த அத்தனையும் தீர்ந்துவிட்டது, எல்லாவற்றையும் மார்க்கத்திற்காக கொடுத்து விட்டார்கள், அர்ப்பணித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி இன்னும் கிடைக்கவில்லை. வபகியல்லதி மாலஹும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி இன்னும் கிடைக்கவில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்களிடம் இருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களில் சில நல்லதுக்கு மாற்றமாகவும் இருக்கலாம், அவற்றை பெருந்தன்மையாக விட்டுவிடுங்கள், பெரிதுபடுத்தாதீர்கள். அன்சாரிகள் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம் இது. குறிப்பாக அன்சார் சஹாபாக்கள், ஒரு சில விஷயங்கள் அப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் செய்த தியாகத்தை பார்க்க வேண்டுமே தவிர அவர்களிடம் ஏற்பட்ட ஒரு சில பிழைகள் தவறுகளை பார்க்க கூடாது. இதிலிருந்து இது குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசம், இந்த வசியத் பொதுவானது. தீனுக்காக யார் பாடுபடுகிறார்களோ, தீனுக்காக யார் பணிவிடை செய்கிறார்களோ, தீனுக்காக யார் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ, தீனுக்காக யார் சேவை செய்கிறார்களோ, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தியாகத்தை பாருங்கள், அவர்களிடம் ஏற்படக்கூடிய தவறுகளை பார்க்காதீர்கள். இது ஒரு சிறந்த ஒரு குணம், அஹ்லாக். அன்சாரி சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இது தாவா களத்தில், தாவாவுடைய ஃபீல்டில் இது மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம். ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில், ஆரம்ப காலத்தில் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பிறகு வந்தவர்களுக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்காது, அவங்க சொகுசா இருப்பாங்க, அவங்க எந்த மசீதில் வேணாலும் போய் நெஞ்சில தக்பீர் கட்டி தொழுகலாம், ஆமீன் சத்தமா சொல்லலாம், விரலாட்டி தொழுகலாம், தொப்பி இல்லாம தொழுகலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் தியாகம் செய்தார்களே,
உணவை சமைக்கும் போது பட்ட கஷ்டம், விறகை கொண்டு வந்தது, விறகை சேர்த்தது, அதை தீ மூட்டியது, எரித்தது, அந்த புகையில உட்கார்ந்தது, சமைத்தது, சமைக்கும் போதெல்லாம் அந்த கஷ்டம் இல்லை. பரிமாறக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள். சமைக்கும் போது இருந்தார்களே, அவர்களுடைய தியாகத்தை மதியுங்கள், மட்டம் தட்டாதீர்கள். தீனுக்காக யார் ஹிஜ்மத் செய்தாலும் சரி, யார் அர்ப்பணித்தாலும் சரி, யார் சேவை செய்தாலும் சரி, அவர்களுடைய சேவையை மதிக்கணும். அவர்களிடம் ஏற்பட தவறுகள் ஏற்படும், அதுக்காக வேண்டி தவறுகளை கண்டுக்கூட அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தவறுகளை பெருந்தன்மையாக தஜாவசு அன் முசிஹிம், தவறு தவறுதான், ஆனா அதே சமயத்தில் அதை பெரிதுபடுத்தக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் உலமாக்கள் என்ன செய்யறாங்க, மார்க்கத்துக்காக பாடுபடுகிறார்கள். மதரசாக்கள் 20 வருஷம் 30 வருஷம் தர்சு நடத்துறாங்க. அதே போல இமாமத் பணி செய்கிறார்கள், மற்ற பணிகளை செய்கிறார்கள், மார்க்கத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவங்க மக்களோடு மக்களா இருக்கும் போது மக்களுடைய பார்வையில் இருக்கிறாங்க, மக்கள் அவர்களுடைய விஷயங்களை கவனிக்கிறாங்க. ஆனால் வயதானதற்கு பிறகு, படுத்த படுக்கையானதற்கு பிறகு சமுதாயம் அவர்களை மறந்து விடுகிறது. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த தியாகம், மதரசாக்கள் 40-50 ஆண்டுகள் ஓதி கொடுத்த உலமாக்கள், 30-40 ஆண்டுகள் இமாமத் செய்தவர்கள், இமாம்கள் சேவை செய்தவர்கள், தீனுக்காக சேவை செய்தவர்கள் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக கிடக்கிறார்கள். நோய் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். மருந்து மாத்திரைக்கு ஆள் இல்லை, இப்போ சாப்பாடுக்கு வழி இல்லை, பிள்ளைங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்கிறது. இது மாதிரியான நேரங்களில் வாழ்நாளில் அவர் எப்படி தியாகம் செய்தாரோ கடைசி நேரத்தில் சமுதாயம் அவரை கவனிக்கணும். இது ஒரு நல்ல குணம், நல்ல அஹ்லாக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வசியத், ஊசிக்கும் பில் அன்சார், அன்சார் மார்க்கத்திற்காக சேவை செய்தவர்கள், நுஸ்ரத் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் விஷயத்தில் நல்லதை நாடுங்கள், அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த உபதேசம் அழகான ஒரு உபதேசம், சமுதாயத்திற்கு தேவையான ஒரு உபதேசம். இது ஒரு வசியத். இன்னொரு வசியத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள் இதெல்லாம். இது உபதேசம் மட்டுமல்ல, வலியுறுத்தப்பட்ட உபதேசம். ஒரு சஹாபி வந்தாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு முன்னால் சொன்ன அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல இருக்குது, இப்ப சொல்லக்கூடிய இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லீம்ல இருக்குது. இதெல்லாம் வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள். என்ன அர்த்தம்? கம்பல்சரி இது செய்யணும், இதுல தான் நமக்கு நன்மை இருக்கு, அதை மனிதன் உணரணும். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னரஜுலன் கால் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதர், அதாவது ஒரு சஹாபி வந்தாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு நீங்கள் வசியத் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, லா தகதப், என்ன படாதே, கோபப்படாதே, லா தகதப், கோபப்படாதே. திரும்ப கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவுசினி, தாங்கள் எனக்கு ஒரு வசியத் செய்யுங்கள், லா தகதப், கோபப்படாதே. ஃபரத்தத மிராரன், பலமுறை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வசியத் செய்யுங்கள், லா தகதப், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வசியத் செய்யுங்கள், லா தகதப், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவோ வலியுறுத்தப்பட்ட உபதேசங்களில் ஒன்று என்ன, கோபப்படக்கூடாது. அசல் இந்த கோபம், கோபப்படக்கூடாது, கோபம் என்பது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கெட்ட குணம். இவ்வளவு கெட்ட குணம் பிறகு ஏன் எல்லாம் படைச்சிருக்கிறான், ஏன் மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறான், இவ்வளவு கெட்ட குணம், கோபமே படக்கூடாது, பிறகு ஏன் எல்லாம் படைச்சிருக்கிறான், ஏன் எல்லாம் மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறான். கோபத்தினாலும் பல நன்மைகள் இருக்கிறது. கோபமும் உலகத்தில் மனிதனுக்கு பல காரியங்களை சாதித்து தருகிறது, மென்மை கூட சாதிக்கிறதுல கோபம் சில சமயங்களில் சாதித்து தருகிறது. வீட்டுக்கு போறோம், வீட்டுக்குள்ள வீட்டுக்கார அம்மா சமையல் பண்ணி வைக்கிறாங்க, எதுக்காக சமையல் பண்ணி வைக்கிறாங்க, எதுக்காக சமையல் பண்ணி வைக்கிறாங்க, மஹப்பத்துங்கிறது ரெண்டாவது, எதுக்காக சமையல், சாப்பாடு இல்லைன்னு சொன்னா கோபம் வந்துடும்,
அப்போ கோபம். பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு ஏன் போகிறாங்க ஸ்கூலுக்கு? டீச்சருக்கு கோபம் வந்துடும். வேலைக்காரங்களாம் கரெக்டாக ஏன் வேலை செய்கிறாங்க? ஓனருக்கு கோபம் வந்துடும். கோபம்ங்கிறது பல சமயங்களில் நன்மையும் செய்கிறது, ஆனால் அதே சமயத்தில் இந்த கோபம் இருக்கு, இது லெவலில் இருக்கணும். டெம்பரேச்சர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கோபங்கிறது இருக்கணும், டெம்பரேச்சர் அதிகமாகக்கூடாது. லா தகதப், கோபப்படாது. என்ன அர்த்தம்? கோபத்தை கண்ட்ரோலாக வைக்கணும். இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. வல் காதிமீன் அல் கைத் வல் ஆஃபீன் அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? வல் காதிமீன் அல் கைத், கோபத்தை குடித்துக் கொள்பவர்கள், மென்று முழுங்கிக் கொள்வார்கள். வல் காதிமீன் அல் கைத். இரண்டாவது வல் ஆஃபீன் அனின்நாஸ், யார் கோபத்தை ஏற்படுத்தினானோ அவனை மன்னிப்பார்கள். ரெண்டு குணங்கள், உயர்ந்த குணங்கள். வல் காலிமீன் அல் கைஸ் வல் ஆஃபீன் அனின்நாஸ், கோபத்தை ஏற்படுத்தியவர்களை மன்னிக்கவும் செய்வார்கள், கோபத்தை மென்று முழுங்கவும் செய்வார்கள். இவர்கள் சொர்க்கவாதிகள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் தர்ரா வல் காலிமீன் அல் கைஸ் வல் ஆஃபீன் அனின்நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்ப கோபம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் மனிதர்களை பார்த்து கோபம், கோபத்தை பயந்து மனிதன் என்ன செய்யறான்? தன்னை தர்பியத் செய்து கொள்கிறான். அதே போல அல்லாஹ்வும் கோபப்படுகிறான். இந்த காரியத்தை நான் செய்தால் அல்லாஹ்வும் கோபப்படுவான். இதன் மூலம் மனிதன் தன்னை தர்பியத் செய்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத் என்ன? அல்லாஹ் கோபப்படவும் செய்வான். அப்போ லா தகதப், கோபப்படாது. எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. கோபம் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? பொதுவாக அந்த கோபம்ங்கிறது, கோபம் வரக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ரத்த ஓட்டம் அதிகமாயிரும். அதனால தான் ஹதீஸில் வந்துட்டு இருக்குது, ஹதீஸில் வந்திருக்கிறது, நடக்கும்போது கோபம் வந்தால் நின்று விட வேண்டும். நின்ற நிலையில் கோபம் வந்தால் உட்கார்ந்துடணும். உட்கார்ந்த நிலையில் கோபம் வந்தால் என்ன செய்யணும்? சும்மா படுத்தணும், அப்படி சாஞ்சிடணும். அதில் கொஞ்சம் லெவல் மாறும், அந்த ரத்த ஓட்டம் அதனுடைய இது மாறும். கோபம் என்பது ஷைத்தானில் இருந்து வருகிறது. ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். தண்ணீரின் மூலம் கோபத்தை அணையுங்கள். தண்ணீரின் மூலம் கோபத்தை அணைக்கிறதுனா எப்படி? ஒருத்தன் கோபப்பட்டு இருக்கான், தண்ணி குடத்தை கொண்டாந்து அவன் மேலே ஊத்துறான் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் கோபம். யார் மேலடா தண்ணி ஊத்துற? அப்ப ஹதீஸ் எப்படி வழங்குறது? ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? கோபம் என்பது சைத்தானில் இருந்து வருகிறது, சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான், தண்ணீரின் மூலம் கோபத்தை அணையுங்கள். அப்ப தண்ணி பக்கெட்டா கொண்டு வந்து மேல ஊத்தி விட்டா என்ன ஆகும்? டபுள் ஆயிரும், கோபம் டபுள் ஆயிரும். யார் மேலடா தண்ணி ஊத்தி விட்ட? அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு உது செய்யறது. சில பேர் சில பேர் என்ன சொல்றாங்க, தண்ணி குடிக்கிறது. ஆனா இது மருத்துவ ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்குதா இல்லையான்னு தெரியல. அதாவது தண்ணீர் குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் அந்த டெம்பரேச்சர் அது நார்மல் ஆகுங்கிறது, அது மருத்துவ ரீதியில் அது எந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆயிருக்குன்னு தெரியல. ஆனா ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? தண்ணீரின் மூலம் கோபத்தை தணியுங்கள் இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்ன? இவன் மீது நான் கோபப்பட்டால், இவனை விட நான் பலசாலி கோபப்படுகிறேன், என்னை விட ஒரு பலசாலி ஒருவன் இருக்கின்றான், அவன் என் மீது கோபப்பட்டால் என் கதி என்ன ஆகும்? இந்த நிலை, இந்த தர்பியத். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையை பிடித்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தர்பியத் செய்யறாங்க, அந்த வழியா போயிட்டு இருந்தா போய் கொண்டு இருந்தார்கள். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அடிமை பிடிச்சு அடிச்சுட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏலம் யா பாதர், ஏலம் யா பாதர், அபூதர் நன்றாக அறிந்து கொள், உன் அடிமை நீ அடித்துக் கொண்டிருக்கிறாய். லல்லாஹு அக்தரு மின்க அலைக, நீ இவர் மீது உள்ள சக்தியை விட உன் மீது அல்லாஹ் அதிகம் சக்தி கொண்டவன், ஆற்றல் கொண்டவன். சொன்ன உடனே அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விட்டார்கள். இந்த மோட்டிவேட், அப்ப இந்த பயம் இருக்கும். இப்ப லா தகதப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி செய்த உபதேசங்களில் ஒன்று, கோபப்படாதீர்கள், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்துகள்ல இது முக்கியமான ஒன்று. மற்றொரு வசியத், வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள்ல மற்றொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜதஆ என்ற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணாங்க, சொன்னார்கள், ஊசி கும்பில் ஜாரி, அண்டை வீட்டார் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன், உபதேசிக்கின்றேன். ஊசி கும்பில் ஜார், அண்டை வீட்டார் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த அறிவிப்பாளர் அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், ஊசி கும்பில் ஜார், ஊசி கும்பில் ஜார், ஊசி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தால் தனந்து அன்னஹு சயுவரிசுஹு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் என் சொத்துக்கு அவர்கள் வாரிசாகி விடுவார்களோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி செய்த உபதேசங்களில் ஒன்று, அண்டை வீட்டார் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், அவர்களுக்கு நலன் நாட வேண்டும். அண்டை வீட்டார் விஷயம், ஆனா அண்டை வீடு சண்டை வீடு எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அண்டை வீடு சண்டை வீடு, அண்டை நாடு சண்டை நாடு, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு நமக்கு முட்டிக்குது, ஏன்னா அது அண்டை நாடு. அப்போ அண்டை வீடுங்கிறது எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும், எப்போ ஏதாவது பிள்ளைகளை வச்சு இது வரும். பெரும்பாலும் என்ன காரணம், அண்டை வீட்டாருக்கும் இவனுக்கும் எப்போ பார்த்தாலும் போட்டி இருக்கும். அவன் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், என் பையன் பாஸ் ஆகிருக்கிறான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலையே, அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், என் பையன் அந்த மாதிரி வரலையே, எதில் பார்த்தாலும் போட்டி. அவன் கார் வாங்கிட்டான், நான் இப்போ சைக்கிளில் தானே போயிட்டு இருக்கிறேன். அப்போ எது எந்த எல்லா விஷயத்திலையுமே என்னது போட்டி. அண்டை வீட்டார்கள் எந்த அளவுக்கு இந்த பகை வளர்ந்து விடுகிறது அண்டை வீட்டார் விஷயத்தில் என்று சொன்னால், பெண் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யறாங்க, பழி வாங்கி விட்டுறாங்க, இந்த பொண்ணு அது மோசமான வாயாடி அப்படின்றாங்க. பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லது மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாங்க, இதுதான் சரியான நேரம் பழி வாங்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் சொல்லி பழி வாங்கி விட்டுறாங்க. அண்டை வீட்டார் விஷயத்தில் நல்லதை செய்யுங்கள், அவன் உங்களுடைய சொத்தில் வாரிசாகி விடுவான். எப்ப பார்த்தாலும் போட்டி பொறாம, அவங்க வீட்டில் மிக்சி வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இன்னும் மிக்சி வாங்கல, மிக்சி வாங்கிட்டாலும் அவங்க வீட்டில் பிரீத்தி வாங்கியிருக்கிறாங்க, நம்ம வீட்டில் சாதாரண மிக்சி வாங்கியிருக்கிறோம், அவங்க வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் சாதா அந்த காலத்து டிவி வச்சிருக்கிறோம், அவங்க எல்சிடி டிவி வாங்கிட்டாங்க, எல்இடி வாங்கிட்டாங்க. எல்லா விஷயங்களிலும் அண்டை வீட்டாரோடு போட்டி, இந்த போட்டி போடுவதை நிறுத்தணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது ஓகே, அவனுக்கு எது கொடுத்திருக்கிறான்னு அது அல்ஹம்துலில்லாஹ். சில சமயங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் தான் வந்து உதவுவார்கள், உறவினர்கள் அப்புறம் தான் வருவாங்க. ஒரு மவுத்து, ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தால் முதல்ல வந்து உதவி செய்யறது யாரு, அண்டை வீட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி செய்த உபதேசம், அண்டை வீட்டார் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், நன்மையை நாடுங்கள், நல்லதை நாடணும். ஒரு ஆலோசனை கேட்டா வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, கதவு திறந்து உள்ள உட்கார வச்சு அவனோட பேசணும். கதவு திறந்து வச்சு என்ன போய் என்ன சொல்லுவான், உள்ள கூட வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறான், உள்ள உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். இதெல்லாம் அஹ்லாக் கிடையாது. அப்ப அண்டை வீட்டார் விஷயத்தில் நன்மையை நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் அவர்களுக்குரிய எந்த அளவுக்கு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், யா அபாதர், நீங்கள் குழம்பு வைத்தால், சால்னா வைத்தால், அதில் அதிகமாக தண்ணீரை கலந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்ப கொண்டு போய் அண்டை வீட்டாருக்கு கொடுங்க. ஃபஅஸிபுஹும் பிமாரூஃபின், ஃபஅஸிபுஹும் மின்ஹா பிமாரூஃபின், நல்ல வகையில கொண்டு போய் கொடுக்கணும். அண்டை வீட்டார் அவங்களுக்கு தேவை, அதாவது தேவை இருக்குதோ இல்லையோ, அவங்க ஏற்கனவே நம்மளை விட நல்லா சாப்பிடுவாங்க, பல சமயங்கள் என்ன பண்றது அவங்களுக்கு நான் இல்லாமலா இருக்குது, அவதான் மாசம் 40,000 சம்பளம் வாங்குறாரு, பொண்டாட்டி சமைக்கிறாங்க, பொண்டாட்டி சம்பாதிக்கிறாங்க, புருஷன் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்களாம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, சமைத்து கொண்டு போய் கொடுக்கிறது நல்ல முறையில் கொடுக்கணும். இந்தாங்க போய் நாங்கள் மட்டும் கொடுக்கலன்னா நீங்க பட்டினியா கடந்து செத்துருப்பீங்க, இந்தா இதை சாப்பிடு அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஒரு டிஷ் பண்ணியிருக்கிறோம், சாப்பிட்டு பாருங்க,
இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, பிடித்தால் ஓகே சாப்பிட்டு பாருங்க, இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. கொடுக்கிறது என்ன செய்யணும், நீங்கள் சிறியவர்களாக சின்னவர்களாக மாறி அவர்களை பெரியவர்களாக நினைத்து கொடுக்கணும். கொடுக்கிறது எப்படி எப்படி அறுத்துறீங்களா, அவர்களை சின்னவர்களாக ஆக்கி இவங்க பெரியவர்களாக நாம கொடுக்கிறோம், நம்ம கொடுக்கிறது தானே. நீங்க உணவை சமைத்து அண்டை வீட்டாருக்கு நல்ல முறையில் அதை கொடுக்கும் போது நல்ல முறையில் கண்ணியமான முறையில் கொடுக்கணும். இஸ்ஸத் இக்ராம் எஹ்சான் அண்டை வீட்டார் கொடுக்கிற பழக்கமே இல்லை. இப்போ என்னன்னு கேட்டா அவன் சால்னாவில் அதிகமா தண்ணி ஊத்தி அவன் கொண்டாந்து கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். அவர்களுக்கு சொன்னார்கள் அதிகமாக தண்ணீரை ஊற்றி அண்டை வீட்டாருக்கு கொடுங்க. சலஃபுகள் அதாவது முன்னோர்களுடைய சம்பவங்களை எப்படி வருது, அண்டை வீட்டாரிடம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த சால்னா இருக்குது வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நல்ல குணங்கள் நமக்கெல்லாம். இது இந்த மாதிரி இந்த நோன்பு இந்த மாதிரி ஹஜ்ஜு பெருநாள் இந்த மாதிரி காலங்கள் வந்தா தான் இது வருது. இல்லைன்னு சொன்னா ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா அதுக்காக தான் முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தான். சோறு சமைச்சு சமைச்சு என்ன பண்ணான், மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியான்னு அந்த கர்மாந்திரத்துக்கு தான் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப அதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே சுத்தம் பண்ணி எடுத்துட்டான். இப்ப சாப்பாடு கொடுத்துட்டா கூட என்ன திடீர்னு சாப்பாடு எதுக்கு பாத்தியா ஏதோ ஓதுனீங்களா அப்படின்றான். சும்மாவே கொடுக்கலாம், ஒன்னும் எந்த காரணமும் தேவையில்லை, கொடுத்த வாங்கிக்கணும். எது அன்பளிப்பு கொடுத்தாலும் என்ன செய்யணும், வாங்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்டினுடைய கால் குழம்பு, ஆட்டினுடைய கால் குழம்பு, குழம்புனா கீழே இருக்கு பாருங்க ஆட்டு கீழே, அதை சமைத்து எனக்கு கொடுத்து அனுப்பினாலும் நான் அதை வாங்கிக் கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் என்ன செய்யறாங்க, ஏன்னா எங்க வீட்டுல இல்லையா நீங்க கொண்டாந்து தரீங்க, அதை இருக்குன்னு தரணும் இல்லையன்னு தரணும், கொடுப்பதை வாங்கிக் கொள்ளணும், கொடுக்கவும் வேண்டும் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ளவும் வேண்டும். ஆனா கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும், இஸ்ஸத் கண்ணியம், நீங்கள் சிறியவர்களாக மாறி அவர்களை பெரியவர்களாக நினைத்து கொடுக்கணும். பல சமயங்கள்ல அவங்க வேலை இல்லாம இருப்பாங்க, ஜாப் வேலை இல்லாம இருப்பாங்க, ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நோயாளிகளாக இருப்பாங்க, மருந்து மாத்திரை கூட காசு இருக்காது, வெளியில சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்லிக்குவாரு, அவங்களுக்கு தான் அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, மாமா மச்சாங்க இருக்காங்கல்ல, எல்லாம் சொந்தக்காரன் கொடுப்பாங்க. இது வல்ல, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடியதல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகளே கிடையாது. இது அண்டை வீட்டார் விஷயத்திலே உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், அவர்கள் விஷயத்தில் நன்மையை நாடுங்கள், நன்மையை நாடுங்க. ஒரு குழம்பு ஒரு சாலா விஷயத்துல ஒரு கல்யாண பத்திரிகை வந்தா மாப்பிள்ளை எப்படி அந்த உங்க பெண்ணுக்கு எப்படி அந்த மாப்பிள்ள கிடைச்சது திடீர்னு கேக்குறான். அதாவது கெட்ட விஷயத்துல கூட ஒருத்தன் என்ன பண்றான், ஹெல்பிங்கா இருந்துடுறான், மனம் உருகி போயிடறான், ஒரு மூத்தன வரும்போது மனம் உருகி போயிடுறான் அது. ஆனா நல்ல இது நடந்தா பொறுத்துக்கிறது இல்ல, அண்டை வீட்டாருக்கு நன்மை நடந்தா என்ன அது பொறுக்கவே முடியறது இல்ல, முகமெல்லாம் வீங்கி போயிருது, முகமெல்லாம் செவந்து போயிருது. எப்படி இது இவனுக்கு மட்டும் எப்படி, கார் வாங்கிட்டான், வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டான், இது எப்படி, பொண்ணு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, இது எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி நடக்கலாம். ஊசி கும்பில் ஜார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், அண்டை வீட்டார் விஷயத்தில் நன்மையை நாடுங்கள், அவர்களுக்கு எஹ்சான் செய்யுங்கள். அதே போல அவர்கள் எஹ்சான் செய்தாலும் உதவிக்கரம் நீட்டினாலும் பெருந்தன்மையோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு தேவையில்லை, நீங்க கொடுக்கறது எங்களுக்கு தேவையில்லை, அந்த கெட்டு போன சால்னா அந்த கெட்டு போன பிரியாணி அது எங்களுக்கு தேவை, அட கொடுக்கறோம் வாங்கிக்கோ, ஏதோ உனால முடிந்து கொடுக்கறோம். அப்ப எஹ்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி செய்த உபதேசங்கள். மற்றொரு ஹதீஸ் இருக்கு, வலியுறுத்தி செய்த உபதேசங்கள் ஏறக்குறைய ஒரு 9 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி உபதேசம் செய்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க ஹதீஸ்கள், வசியத் வசியத்னு சொன்னா வலியுறுத்தி செய்த உபதேசங்கள். ஒரு 9 விஷயங்கள் வருது. அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கொஞ்சம் நீண்ட ஹதீஸ் இது. அதுக்கு முன்னால இன்னொரு வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஔசானி ஹலீலி. ஹதீஸ் சொல்லக்கூடிய விதம் பாருங்க எப்படி இருக்கு, ஔசானி ஹலீலி. ஹலீல்னு சொன்னா எனது நண்பர், ஹலீலி மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஔசானி ஹலீலி, எனது உயிருக்குயிரான நெருங்கிய நண்பர் எனக்கு வசியத் செய்தார்,
சஹாபாக்கள் சொல்றது யாரு? அபூ ஹுரைரா ரதியல்லாஹும் பி சலாசின், மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள். இது வேற ஹதீஸ், இது புகாரி முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் என்று, லா அதஹுன்ன ஹத்தா அமூத், மௌத்தாகும் வரை நான் அதை விடவே மாட்டேன். வசியத் பாருங்க, இந்த 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 மன உறுதி வேணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசங்கள் நான் விடவே மாட்டேன், என்னால் இயன்ற அளவுக்கு நான் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுவேன், நான் செயல்படுத்துவேன். இந்த நியத்து இருக்கணும். அபூ அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானி கலீலி பி சலாசின், லா அதஹுன்ன ஹத்தா அமூத், மௌத் ஆகும் வரை நான் அதை விடவே மாட்டேன். அந்த மூன்று விஷயங்களை நான் செய்வேன். அந்த மூன்று விஷயங்கள் என்ன? அதுல முதல் விஷயம், சௌமி சௌமி சலாசத்தி ஐயாம் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது. பிற 13, 14, 15 ஐயாமுல் பீத், வெண்மை நாட்கள். அது வெண்மை நாட்கள்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, சந்திரனுடைய ஒளி நல்ல பளிச்சுன்னு இருக்கும், வெள்ளையா இருக்கும். இந்த மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது, இது சுன்னத்தான நோன்பு தான். ஆனால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா அதஹுன்ன ஹத்தா அமூத், மௌத்தாகும் வரை நான் அதை விடவே மாட்டேன். எனக்கு எனது உயிருக்கு உயிரான நண்பர் எனக்கு உபதேசம் செய்தது. அதுல முதல் விஷயம் என்ன? ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நான் நோன்பு வைப்பேன். இது முதலாவது. இரண்டாவது, சலாத்து துஹா, துஹா தொழுகை, லுஹா நேரத்தில், அதாவது சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னால, உச்சிக்கு முன்னால ஏறக்குறைய ஒரு 11 மணி 11:30 இந்த மாதிரி நேரங்களில் தொழக்கூடிய அந்த தொழுகை லுஹா தொழுகை, தொழ வேண்டும் என்று ஏவினார்கள். நான் இதை விடவே மாட்டேன். லுஹா தொழுகை, இதுக்கு அவ்வாபின் தொழுகைன்னு சொல்லுவாங்க. இந்த லுஹா தொழுகை இருக்குது, இது குறைந்தபட்சம் 4 ரக்காத்திலிருந்து 12 ரக்காத்து வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கின்றார்கள். இத்தொழுகிறதுனால என்ன சிறப்பு? இது ஹதீஸ்ல வந்திருக்குது, மனிதனுடைய உடலில் 360 ஜாயின்ட்ஸ் இருக்குதான், 360 இணைப்புகள் மனிதனுடைய உடல்ல. இணைப்புனா அதாவது இதை பாருங்க, விரல் மடங்குது பாத்தீங்களா, இணைப்பு இருக்கிறதுனாலதான் மனிதன் மனிதனா வாழ முடியுது. சோத்தை பிசைஞ்சு சாப்பிடுறோம், கை அப்படியே நீளமாவே இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? சோத்தை பிசைஞ்சு அவரு கூட்ட வேண்டியதுதான், அவரு இவரு கூட்ட வேண்டியதுதான், கை அப்படியே நீளமா இருக்கு. இந்த பிளெக்சிபிளா அது இது மடங்குற மாதிரி இருக்கிறதுனாலதான் என்ன செய்ய முடியுது? வாழவே முடியுது. மனித உடலில் 360 இணைப்புகள் இருக்கின்றன, ஃபிசால். ஒவ்வொரு நாளும் மனிதன் 360 சதக்கா செய்யணுமா? அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய நியமத், இது இப்ப தெரியறது இல்ல. ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டாக்டர் போவோம், டாக்டர் ஒரு ஃபீஸ் எழுதி கொடுப்பாரு பாருங்க, சாதாரண ஒரு விரல் விரலுக்கு. அப்ப அதனுடைய வலிமை என்ன நமக்கு தெரியும். ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? மனிதனுடைய உடலில் 360 இணைப்புகள் இருக்கின்றன, அந்த இணைப்புகளை அல்லாஹ் கொடுத்ததற்காக ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 360 சதக்கா செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை. அப்ப 360னா எப்படி சார் டெய்லி 360 ரூபா 360 ரூபா சிறப்புனா எங்க? இஸ்லாம் ஒரு வழி வச்சிருக்கு, அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? லுஹா தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். இப்ப லுஹா தொழுகை தொழுது கொண்டால் அந்த சதக்கா செய்த நன்மை, அந்த மூணு நோன்பு 360 நாள் நோன்பு, அது 360 நோன்பு, இந்த இந்த இது 360 ஜாயின்ஸ் லுஹா தொழுகை, இதை நான் தொழுவேன், நான் விடவே மாட்டேன். மூன்றாவது, ஒன் நவ்மின் அலா வித்ரின், அதாவது தூங்கும் போது வித்ரு தொழுதுவிட்டு தூங்குவேன். இந்த மூன்று காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். ஹத்தா அமூத், லா அதஉன்ன ஹத்தா அமூத், மௌத்தாகும் வரை நான் இதை விடவே மாட்டேன், இதை செய்வேன். வலியுறுத்தப்பட்ட உபதேசங்கள்ல இந்த மூன்றும் வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட இந்த செய்திகள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கான அந்த பக்குவத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்து பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். ஃப
ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினருக்கு செய்த அந்த உபதேசங்கள், அவைகள் வசியத் என்று குறிப்பிடப்படுகிறது. பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். அதில் முக்கியமாக வலியுறுத்தி செய்யப்பட்ட உபதேசங்கள் என்று ஹதீஸ் துறை வல்லுநர்கள் அந்த ஹதீஸ்களை தனியாக பிரித்து எடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி செய்த உபதேசங்கள், அதாவது இதை விடவே கூடாது, இதை செய்ய வேண்டும். அப்படி செய்த உபதேசங்களில் இதுவரை சில உபதேசங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு நீண்ட ஹதீஸ் வருது, அதில் 9 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அந்த 9 விஷயங்களில் முதல் விஷயம், இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு. அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய மனைவி உம்மு தர்தா. சஹாபாக்கள் இப்படியும் சில பேர் இருப்பாங்க, ஒரே பேர்ல ரெண்டு பேர் புருஷன் பொண்டாட்டி, அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்படி. அபு தர்தா கணவர், உம்மு தர்தா மனைவி. இதையே தனியா தொகுத்து ஒரு நூலாக ஹதீஸ் துறை வல்லுநர்கள் தொகுத்திருக்கிறாங்க. அபு சலமா உம்மு சலமா, சலமாங்கிற ஒரு மகள் அவங்களுக்கு இருந்தாங்க. அபு சலமானா சலமாவின் தந்தை, உம்மு சலமான சலமாவின் தாய். அப்போ இப்படி சஹாபாக்களுடைய பேர் அபு தர்தா உம்மு தர்தா. இந்த அபு தர்தா யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க மௌத்தாவுக்குடைய நேரத்தில் தங்களுடைய மனைவிட்டு சொன்னாங்களாம், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளாதே. ஏன்னா மனைவியின் மேலே அவ்வளோ மஹப்பத் வச்சுருந்தாங்க. நீ யாரையும் திருமணம் செய்து கொள்ளாதே, காரணம் நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டால் அவருடைய மனைவியாகவே சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த உலகத்தில் நீ எனக்கு மனைவியாக இருந்ததைப் போலவே சொர்க்கத்திலும் நீ எனக்கு மனைவியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவி இடத்துல சொன்னார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்து அவங்க மௌத்தானதற்கு பிறகு, அபு தர்தா மௌத்தானதுக்கு பிறகு இவங்க திருமணத்திற்கான தூது அனுப்பும் போது அவங்க சொல்லிட்டாங்களா, இல்லை இல்லை, என் கணவர் சொல்லிவிட்டு சென்றது, நான் என் கணவரோடு சொர்க்கத்தில் இருக்க விரும்புகிறேன், நான் யாரையும் திருமணம் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு இப்படி வாழ்ந்த கணவன் மனைவி. ஏன்னா ஒரு மனைவி வந்து எந்த ஆணோடு திருமணம் செய்து இருக்கின்றாரோ அந்த கணவரோடு தான் சொர்க்கத்தில் இருப்பாள். கடைசியாக ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திருமணம் செய்து அந்த ஆண் இறந்து இன்னொரு ஆணை திருமணம் செய்யும் போது ரெண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணோடு தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும். அதனால அபு தர்தா ரதியல்லாஹு அவர்கள் உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 9 உபதேசங்கள்ல முதலாவது உபதேசம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. வைன் குத்தி வைத்த அவ் ஹுர்ரிக்த, நீ உலகத்தில் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டாலும் சரி, உயிரோடு நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வலியுறுத்தப்பட்ட உபதேசங்களில் ஒன்று. இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நமது மார்க்கத்தை நம்மிடம் இருந்து பறிப்பதற்காகவே நம்மை மிரட்டக்கூடிய தீய சக்திகள், அவங்களுக்கு தெரியும். அதாவது முஸ்லீம்களுக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அழிக்கவெல்லாம் முடியாது, அவனுக்கே தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த சங் பரிவார கும்பல் என்ன பண்ணுறான், யாராவது தனியாக சிக்கக்கூடிய முஸ்லீம்களை கொண்டு போய் அடித்து அதை வீடியோவாக்கி அதை போட்டு அதை பயமுறுத்துறது. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அடித்து சாகரிக்கக்கூடியவர்கள். ஒரு பயம், ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லா, உன் மார்க்கத்தை விட்டு விடாதே. வைன் குத்தி வைத்த அவ் ஹுர்ரிக்த, நீ கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டாலும் சரி, நெருப்பில் உயிரோடு போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி. இது முதல் உபதேசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசங்களை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவரன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.